இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக வந்து ஏழிலன் வர்ஷினியுடைய திருமணத்தை நிறுத்தி இப்போ வந்து அமிர்தாவுக்கும் எழிலுக்கும் வந்து கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்திடலாம். அதுவும் வந்து அந்த ப்ரொடியூசர் ஏற்பாடு பண்ண அதே மண்டபத்தில் அவர் செலவழித்த அதே காசில் அவர் வாங்கி கொடுத்த அதே ட்ரெஸ்ஸில் அப்படின்னு பாக்கியாக ஒரு முடிவு எடுத்தாங்க. சரி ஓகே, வாழ்க்கை தாங்க முக்கியம், ட்ரெஸ்ஸாக பணமாக அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை, அதெல்லாம் எப்படி திருப்பி கொடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, ஒரு பக்கம் ஈஸ்வரி தாண்டிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோபியும் வந்து அவருடைய நிலைமை தான் இப்போ எழிலுக்கு இருக்குது. அவரோட வாடிக்கையில் நடந்த அதே தப்பு எழிலுக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசாமல் அவர் பேசாமல் இதை தனியாக வளர்கிட்டு இருக்காரு. பாக்கியாவை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் வச்சு பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ திமிராக நடந்துக்கிறான்னு பார்த்தீங்களா. நான் ரொம்ப நல்லவன் தான், நான் என்ன ஒன்று அவர்கள்ட்ட சொல்லாமல் அங்கிட்டு பழகினேன், அங்கிட்டு சொல்லாமல் இங்கிட்டு பழகினேன், யாருக்கும் தெரியாமல் சீட்டிங் பண்ணி ஃப்ராடு வேலை பண்ணி டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருட்டுத்தனத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா இங்கே அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, எழில் அப்படிங்கிறவர் எதுவும் ஊமை ஆகிட்டாரா இல்லை வாயில் கொழுக்கட்டு எதுவும் வச்சிருக்காரா அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் பாக்கியாக்க கொடுத்த வசனங்கள் எல்லாமே நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா வச்சு செய்யணும் இவங்க எல்லாத்தையுமே, பாட்டியை பார்த்து அறிவு இருக்கா உங்களுக்கு, கொஞ்சமாச்சும் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா, பையனை போய் காசுக்காக விருப்பம் இல்லாத கல்யாணத்தை போய் தள்ளி விட பார்த்துருக்கீங்க, அதையும் ஏன்ட்ட சொல்லாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாமா உங்கள்ட்ட தான் ஊரில் வச்சே சொன்னேன் விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணனால தான் ஏன் வாழ்க்கை போச்சு, நீங்கள் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து அடுத்த நாளே என் பையனுக்கு ஒரு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்க பார்த்துருக்கீங்களே, எப்படி தான் உங்களுக்கு இதுக்கு மனசு வந்துச்சுன்னு அவரை பார்த்து கேட்டு கோபியை பார்த்து யோ மனுஷனே நீ ஏதோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஒன்னால் தான் உங்கள் பிரச்சனையே வந்துச்சு, நீ இந்த வீட்டை விற்கிறேன்னு சொல்லி வந்து சொந்த பிள்ளையை போட்டு கஷ்டப்படுத்தி காயப்படுறதுனால அவன் வாழ்க்கையே வந்து கெடுத்துக்கிறதுக்கு அவன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணும். ஆனால் எதையுமே பேசாமல் அவனுக்கு பிடிச்சிருக்கு மாமா, அத்தை அவனுக்கு பிடிச்சிருக்க, அத்தை எங்க அவன் உங்களுக்கும் பையன் தானங்க என்னங்க அத்தை அப்படின்னு பேசுறத பார்த்தா நமக்கு ஏமா 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 அப்படின்னு இருக்குது நமக்கு பாக்கியாவை பார்த்தா. சரி பாக்கியாவை பார்த்தா தான் எப்படி இருக்குன்னா, எழுது பார்த்தீங்க அப்படின்னா தான் வாழ்க்கையில் தான் கஷ்டப்பட்டு எடுத்த முடிவு, உங்கள் அம்மா இப்போ இவ்வளோதான் ஸ்ட்ராங்காக வந்து பிரச்சனையை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தியாச்சு, வர்ஷினி ப்ரொடியூசரே போயாச்சு, இப்போ கூட எனக்கு இந்த அமிர்தாவை தான் பிடிக்கும் தோலெல்லாம் கைப்போட்ட தெரிஞ்சில்ல, வா அமிர்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க இது எங்கள் விஷயம், என் தனிப்பட்ட விஷயம், இப்போ என்னப்பா இந்த வீடு தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, இந்த வீட்டு எனக்கு வேணாம், நான் அம்மாவே சொல்லிட்டாங்க எனக்கு அம்மாவுக்காக தான் இந்த வீட்டை நான் இப்படியா மீக்கணும்னு நினச்சேன், வேறு யாருக்காகவும் கிடையாது, நான் இப்போ அம்மாவோட கிளம்பி நாங்கள் வெளில கிளம்பி வாடகை வீட்டில் கூட போய் இருந்துக்கிறோம், பரவாயில்ல வச்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்ப்பா, நீங்கள் பண்ண ஒரு தப்பால தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தையை பேசிட்டு பாட்டிக்கிட்ட பாட்டி எனக்கு இதான் பிடிச்சிருக்கணும் இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு கோவமாக பேசாட்டியும் ஸ்ட்ராங்காக வச்சு பேசலாம். ஆனால் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அங்கே இருக்குது, தனக்காக பேசுகிறத அம்மாவும் அங்கே இருக்காங்க, எல்லாத்தையும் திட்டுட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அமிர்தாவை பாட்டி திட்டினா அப்படியே வந்து அமிர்தாவை திட்டாதீங்க அப்படின்னு ஒரு தடவை மட்டும் சொல்லிட்டு திரும்பிக்கிட்டார் இந்த பக்கமாக. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறத பார்த்தா ஏன் எழிலையும் இப்படி ஒரு டம்மி கேரக்டர் ஆகிட்டாங்கன்னு நமக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதையை பற்றிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு